அதான் நீங்க நினைச்ச மாதிரி தப்பிக்க போறீங்கல்ல? இன்னும் ஏன் என்ன கூட வச்சிருக்கீங்க? என்ன விடுங்க. அவசரப்படாதமா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். இதோ பக்கத்துல வந்துட்டோம். அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்ண போறேன்னு சொல்றேன். இனி என்ன பண்ண போறீங்க? இனி இன்னும் என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லியா. ரம்யா கண்ணே, எனக்கே அது தெரியாதுரா. நீ ஏன் பாக்குறல்ல, திடீர் திடீர்னு ஒவ்வொரு ரூட்டா போக சொல்றாங்க. உனக்கும் ஏதாவது பிளான் வச்சிருப்பாங்க. எனக்கு தெரியும், பத்திரமா அனுப்பி வைக்கிறேன். கவலையப்படாத. இப்படியே சுத்த சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாம எப்பங்க போய் சேர்றது? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருக்காதுங்க. எண்ணூருக்கே போயிடலாம். நான் சொன்னதை செய். அவங்களை அங்க வர சொல்லு. கால் பண்ணு. இவ துபாய் இப்ப சேர்றதுக்குள்ள நம்மள ஏறுவாடிக்கு அனுப்பிடுவா போல தெரியுது. இன்னும் என்னென்ன பண்ண போறாளோ ஆண்டவா. சொல்லுங்க. டேய், அங்கேயும் இல்லடா, காட்டு பள்ளி கிட்ட வந்துருங்க. என்னடா சொல்றீங்க? ஆமாடா, வந்து தொலைங்கடா. சரிண்ணா சரி. நம்மள என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. மறுபடியும் இடத்த மாத்தி போறாங்க. இப்ப சக்தி எப்படி வருவாரு? கடவுளே, அவரு எப்படியாவது அங்க வர வச்சுடு. வண்டி அவனுக்கு போட் எடுத்து வந்துட்டானுங்க. கேளு, கடல்ல நீந்து விட்டுற போறானுங்க. இங்க இருந்து நாம அந்த தீவுக்கு போறதுக்கு நீ எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க இருந்து ஒரு 2 மணி நேரத்துல போயிடலாங்க. அங்க நம்ம ஆளுங்க போட்ல ரெடியா இருப்பானுங்க. ஏறி கிளம்பிட்டே இருக்க வேண்டியது. நீ கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இரு. வெளிய தலையை காட்டாத. இதுக்கு மேல நான் எங்கங்க தலையை காட்டுறது? நான் அப்படியே நார்த்து பக்கம் எங்கயாவது கிளம்பி போயிடுவேங்க. ஆனா என்ன ஒண்ணு, இந்த இந்தி தான் எனக்கு தெரியாது. எப்படியாவது போய் சமாளிக்க வேண்டியதா. என்ன சைரன் சத்தம் கேக்குது? அவசரப்படாதமா. என்ன பண்றது கண்ணா? ஆர்கேவுக்கு பொண்ணா பிறந்துட்டியே, பாவம். அதான் நீ பண்ண பெரிய தப்பு. எதை பண்ணியும் சாவாத உன் அப்ப. உன் பொண்ணத்தை பார்த்தா கண்டிப்பா சாவான்ல. ப்ளீஸ் வேண்டாம் சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா, சொல்லுங்க சித்தப்பா. செல்வநாயகம் சுடு. நானா? ஏன், நீ சுட்டா என்ன? இல்லங்க, என்ன இருந்தாலும் நான் பார்த்து நான் தூக்கி வளர்த்த பொண்ணுங்க இது. திடீர்னு கொல்லணும்னா என் மனசு ஒத்துக்கலைங்க. நீங்களே இதை பண்ணிடுங்களா? இந்தாங்க. சுத்த பேஸ்டியா நீ. பா, இது சொல்லு. இதுக்கு மேல அந்த கடவுளை நினைச்சாலும் உன்னை காப்பாத்த முடியாதுமா. கவலைப்படாத, நீ போன உடனே உன் அப்பனும் உன் கூடவே வந்துருவான். அப்பம் பண்ண பாவத்துக்கு பிள்ளைங்க தானே பதில் சொல்லணும். என் புருஷன் அவன் கொண்டா, இப்ப அவன் போன நான் கொல்றேன். இந்த புல்லட் உனக்கானது இல்ல, ஆர்க்கே உயிரை எடுக்க போற புல்லட். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். Please, என்ன விட்டுருங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க.
இங்கேயே வந்துட்டானுங்களா? மீனா, நீ ஆடின கேம் இதோட முடிஞ்சது. இனிமே நீ எங்கேயும் ஓட முடியாது. விடு அவளை, அவளை விடு சொல்றல. செல்வநாயகம், ஒரு அடி எடுத்து வச்ச போட்டு தள்ளி போயிட்டே இருப்பேன். மூவ், போய் போய் போ. நில்லு. ஏய் ரம்யா, வா சீக்கிரம். சக்தி, ரத்தம் வருது. சின்ன வெட்டுதா. நகராதீங்க. எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஈஸியா தப்பிச்சு போயிடலான்னு பாத்தீங்கல்ல. என்னடா இவங்களை வேற ரூட்ல பிரிச்சு விட்டோமே, எப்படி வந்தாங்கன்னு பாக்குறீங்களா? கடவுள் எப்பவுமே நல்லவங்களுக்கு ஒரு வழியை காட்டுவார். இல்ல ரம்யா, திவ்யா வெளியே வரணும். அதுக்கு இவ்வளவு உயிரோட போலீஸ்ல ஒப்படைச்சாகணும். கட்டு கையை, கட்டு. மச்சான், இந்தால் கையும் கட்டு. நீ எல்லாம் ஒரு ஆளு. என்ன பிரச்சனை வந்தாலும் சொந்த பந்தம் கூட இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா உன்ன மாதிரி ஒரு சொந்தம் இருந்தா எந்த குடும்பமும் நல்லா இருக்காது. ஏய், புடிச்சிட்டன்னு ஓவர ஆடாதீங்கடா. நான் நினைச்சேன்னா இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நாங்க நினைச்சா உன்னை எங்கேயே கொண்டுட்டு புதைச்சிட்டு போயிடுவோம். பேசாமகிறேன். உங்களை விட மாட்டேன்டா. மேடம், அதை நாங்க சொல்லணும். இனிமே உங்களை எங்கேயும் தப்பிச்சு போக விட மாட்டோம். ஏய் மீனா, பெருசா சபதெல்லாம் போட்டியே, இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? உன் சொந்த பகையை தீர்த்துக்க யாரோனால அப்பாவிகளை கொண்டுட்டீங்க. அந்த ஆர்கே சாகரத்துக்கும் அவன் குடும்பம் மொத்தமும் நடுத்தரவுல நிக்கிறதுக்கும் நான் இன்னும் எத்தனை பேரை வேணாலும் கொல்லுவேன். அந்த கதையெல்லாம் இன்னும் நடக்காது மேடம். நாலு மர்டர் கேஸ் ஆதாரத்தோட மாட்டிருக்கேன். சாகுற வரைக்கும் ஜெயில தான் இருப்பேன். செல்வநாயகம், உனக்கும் அதே கதிதான். டேய், இவங்களோட சேர்த்து அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரை உள்ள தள்ளணும் மச்சான். முதல்ல இதுங்களை உள்ள தள்ளுவோம்ல. சக்தி, என்னை தூக்கிட்டு வரும்போது ருத்ரனை அடிச்சு போட்டு வந்துட்டாங்க. ருத்ரனுக்கு இப்போ அவனுக்கு ஒண்ணு இல்ல, நல்லாதான் இருக்கான். ஸ்டேஷனுக்கு போக சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். நல்ல வேலை, அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு பயந்தே போயிட்டேன். இப்ப திவ்யாவ வெளில கொண்டு வந்துடலாம்ல. இந்த மேடம் தான் எல்லா தப்புக்கும் காரணம்னு சிசிடிவி ஃபுட்டேஜே இருக்கு. கண்டிப்பா திவ்யாவை வெளியே எடுத்துடலாம். நடங்க, எல்லாரும் போங்க. போ, போங்க. வா. ஏய், போடா. ஏய், போடா. நான் வீடு முழுக்க உங்களை தேடிட்டு இருக்கேன். இப்ப வீட்டுல யார காணனாலும் எனக்கு பயமா இருக்குங்க. நான் பெத்த ரெண்டு பொண்ணுங்களும் எங்கேயோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் இன்னும் இருக்கேனே. காயத்ரி, அப்படிலாம் சொல்லாதமா. இவ்வளவு நேரம் நீ எனக்கு தைரியம் சொல்லிட்டு நீயே இப்படி பேசலாமா? தைரியமா இருமா. இல்லங்க, ரம்யா வந்த மீனா என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காளோ, டைம் வேற ஆயிட்டே இருக்கு. அவ ரம்யாவை ஏதாவது பண்ணிட்டானா? எனக்கும் அதம்மா பயமா இருக்கு. ஆனா பயப்படுறதையும் புலம்புறதையும் தாண்டி நாம என்னதான் பண்ண முடியும்? ஒரு வாட்டி சக்திக்கு போன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேளுங்களேன். இல்லம்மா, வேண்டாம். ஏற்கனவே நான் முட்டாள்தனமா ரம்யா கால் பண்ணித்தான் என் பெத்த பொண்ணை காப்பாத்த முடியாம போச்சு. நம்ம போன் பண்ண வேணாம், சக்தியை போன் பண்ணுவாரு. இப்ப நம்ம வேற என்னங்க பண்றது? அம்மா, நீ டென்ஷன் ஆகாம கொஞ்சம் பொறுமையா இருமா. கண்டிப்பா ரம்யாவும் திவ்யாவும் நம்ம கிட்ட பத்திரமா வந்து சேர்ந்துருவாங்க. ஏரியா
சக்தி மா, என்னன்னு கேளுங்க. சக்தி, என் பொண்ணு ரம்யா என்ன பானா? அவ இருக்கிற இடம் தெரிஞ்சுதா? இனிமே நீங்க பயப்பட வேண்டாம் சார், ரம்யா பத்திரமா இருக்கா, காப்பாத்தியாச்சு. சக்தி, நிஜமா பாப்பா, அவளுக்கு எதுவும் ஆகலல்ல? எதுவும் ஆகலமா, இங்க தான் இருக்கா, ஒரு நிமிஷம் பேசுங்க. இந்த ஹலோ ஹலோ அம்மா அப்பா ரம்யா. அம்மாடி, நீ நல்லா இருக்கியம்மா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, சக்தியும் பிரபுவும் வந்து என்ன கரெக்டா காப்பாத்திட்டாங்க. ரம்யா, உன் குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏ ரம்யா, என்னடி நீ? கொஞ்ச நேரத்துல எல்லாருமே எப்படி ஆயிட்டோ தெரியுமா? சொல்லாம ஏடி நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போன? சாரிக்கா, இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. சரி, நீ நல்லா இருக்கல்ல, அதுவே போதும். அம்மாடி, உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுதா, கண்டிப்பா அப்பா உயிரோட இருந்திருக்க மாட்டம்மா. அப்படி ஒன்னு நடக்கணும்னு தான்ப்பா, இந்த மீனா தப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கொல்ல பார்த்தான். அடி பாவி, சரியான நேரத்துல சக்தியும் பிரபுவும் வந்தாங்க, இல்லைன்னா இவன் என்ன கொன்னு இருப்பாப்பா. ஐயோ ஐயோ, அவெல்லாம் விளங்கவே மாட்டான். இந்த செல்வநாயகம் கூட பார்த்துட்டு சும்மாவே இருந்தான். செல்வநாயகம் இந்த அளவுக்கு மோசமா போயிட்டானா? பாம்பை வளர்த்து அதுக்கு பால் பார்த்தது என் தப்பு தாமா? ரம்யா ரம்யா, நீ வந்துட்டு இருக்க இல்லம்மா? ஆமாமா, நீங்க பயப்படாதீங்க, நான் வந்துருவேன். அது மட்டும் இல்ல, அந்த மீனாவையும் செல்வநாயகத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, திவ்யாக்காவை வெளில கொண்டு வந்துடலாம். ஐயோ, அப்படியா? ஒரு நிமிஷம் கூட. ஹலோ சார், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ரம்யாவோட திவ்யாவையும் சேர்த்து நாங்க கூட்டு வருவோம். ஆமாமா, விருந்துக்கெல்லாம் வேற ரெடி பண்ணோம்ல, அடுத்தடுத்த விசேஷம் எல்லாம் நடக்கணும்ல. என்னடா மாப்பிள்ள, ஏய் சும்மா சுற்று டேய், இவன் வரத சார். சக்தி, நான் கும்பிடுற கடவுள் ரூபத்துல நீ தான் பாருக்க, என் ஆயுஸ் உள்ள வரைக்கும் நான் உன்னை மறக்க மாட்டேன்ப்பா. ஐயோ, ஏன் சார் இப்ப எல்லாம் சொல்றீங்க? திவ்யாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த மீனா என்ன பிளான் பண்ணாலும் என்ன எதுவும் பண்ண முடியாது, எனக்கு பக்க பலமா திவ்யாவும் சக்தியும் இருக்காங்க. நாங்க உங்களை தேடி வரணும்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நீட்.